நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. நற்றுணையாவது நமச்சிவாயுமே. தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிம்ம ராசி ஏழாமிட சப்தம குரு, 11-1-3 பார்வையாக குரு பார்க்கிறார். ஏழாமிட குரு உங்களுக்கு வந்து அதிகமான நற்பணங்களை அளிக்கக்கூடிய இடமாகும். குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு படுவதால் தெளிவாக முடிவெடுப்பீர்கள். முகம் பிரகாசமடையும். இதுவரையில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு அளிக்காதவர்கள் மதிப்பளிப்பார்கள். உடன் பிறந்தவர்களால் நன்மை வந்து உண்டு. இளைய சகோதரத்திற்கு திருமணம் கைகூடும். தைரியம் உங்கள் மனதில் பிறக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் ஏற்படும். உங்கள் சம்பள விகிதம் உயரும் காலம் இது. தொட்டது துளங்கும். நீங்கள் எதை தொட்டாலும் உங்களுக்கு அதில் ஒரு லாபம் வந்து உண்டாகும். இவ்வளவு நாட்கள் பணவிரயம் பொருள் விரயம் ஏற்பட்டது, இனி அந்த நிலை வராது. நோய்கள் இனி உங்களை அணுகாது. உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் கைகூடும். நஷ்டத்தில் இயங்கிய தொழில் இனி லாபம் ஈட்டும். மனதில் தைரியம் உண்டாகும். பதுங்கியிருந்த நீங்கள் பாயும் புலியாவீர்கள். பணி நிரந்தரம் மற்றும் பதவி உயர்வு உங்களை தேடி வந்தடையும். கலைத்துறையினருக்கு, அதாவது உங்களுக்கு வந்து ஒரு புதிய வெற்றி பாதை கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டும். உங்களுக்கு என்று ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் பொறுப்புகள் வந்தடையும். மேல்மட்ட தலைவர்களுடைய தொடர்பு கிடைக்கும். மாணவ மணிகளுக்கு நீங்கள் விரும்பும் எந்த துறையிலும் கொடிகட்டி பறக்க முடியும். முயன்றால் முடியாதது ஒன்றுமில்லை. விவசாயிகளுக்கு உங்கள் வருமானம் உயரும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். அதே சமயத்தில் உங்கள் விளைபொருட்கள் நல்ல விலை போகும். உங்களுக்கென்று ஒரு பரிகாரம் உள்ளது. மயிலம் அருகிலுள்ள, அதாவது விழுப்புரம் அருகில் மயிலம் முருகனை வந்து சென்று வழிபடுங்கள். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்று சென்று வழிபடலாம். சிம்ம ராசியினருக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸு, அரளி பூவுடன் கூடிய இலையை உங்களுடைய அலுவலகத்தில் வையுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி பலா இலைகள், ஆலமர இலைகள் இவற்றில் ஏதாவது ஒன்றை உங்களுடைய அலுவலகத்தில் மேஜை மீது வைத்தீர்களானால் உங்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு சக்தியும் பண வசீகரமும் ஏற்படும் என்று கூறிக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.